இன்னைக்கு வந்து நான் மும்பை சமையல்ல கொத்தமல்லி வடை செய்ய போறேன். அதுக்கு ஒரு கப்பு கொத்தமல்லி தழை நல்லா சிறுசா கட் பண்ணி எடுத்துருக்குறேன். அதே அளவுக்கு ஒரு கப்பு கடலை மாவு. இப்ப நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இப்ப அடுப்பை ஆன் பண்ணிட்டு இந்த வடைக்கு நம்ம மசாலா என்னென்ன சேர்க்கணும்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 6 மிளகாய் நல்லா ரெண்டா உடிச்சு வச்சிருக்கிறேன். ஒரு 10-15 பூண்டு. இதை நம்ம எண்ணெய் ஊத்தாமே நல்லா வதக்கிக்கணும். அது கூட சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் நல்லா நல்லா வதக்கணும். அப்புறமா நம்ம இதை நல்லா அரைச்சுக்கணும் பேஸ்ட் மாதிரி. உங்களுக்கு காரம், எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படும். அதனால நான் மிளகாய் கொஞ்சம் அதிகமா தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ. இப்போ இது நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதுல பச்சை வாசனை இருக்கக்கூடாதுக்காகத்தான் நம்ம வதக்கணும். நல்ல இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு துண்டு இஞ்சி. இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு டேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடலை மாவை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி கீரை ரெண்டுமே ஈக்குவலா வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஓமம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் நம்ம அரைச்சு வச்சு அந்த கலவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, ஜீரகம், மல்லி இதை நம்ம இதோட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா கெட்டியா. அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படியே கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி குறைஞ்சா நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி கொஞ்சமாக தான் தேவைப்படும். நல்லா பிரிச்சு நம்ம கையினால நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா கீரையிலையும் தண்ணி இருக்கும். அதனால நம்ம கையினாலே நல்லா கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக இதை பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா கெட்டியாக கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்தேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்த்து இப்போ நான் வந்து வெந்நி சூடு பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு இடியாப்ப பாத்திரத்தில் வந்து நம்ம எண்ணெய் தடவி இதை நல்லா பிசைஞ்ச மாவு நல்லா உள்ள பிடிச்சி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 10-12 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. நல்லா வேகணும். புளி போட்டு புளி வச்சுக்கலாம். வேகட்டும். அதுக்கப்புறம் அதை என்ன செய்யலாம்னு பார்க்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை திறந்து பார்க்கலாம். கத்திய விட்டு பார்க்கலாம் வெந்திருச்சான்னு. இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆகுது. நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நல்ல மாவு வெந்திருச்சு. நம்ம இதை இறக்கிக்கலாம். இதை இறக்கி கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். நம்ம வந்துட்டு எண்ணெய் காய வச்சுக்கலாம். பொரிச்சு எடுக்கணும். சூடாகும். நம்ம அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு அதை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த வேக வச்சதை இந்த வடைகளை வந்து நான் கட் பண்ண போறேன் ரவுண்ட் ரவுண்டா. எதுக்காக ஆறு விட்டு கட் பண்ணேன். ஆறுதான் நல்லா ரவுண்ட் ஷேப்ல
அளவுக்கு வேண்டி வச்சிருக்கோம். என்னன்னா கட் பண்ணி இப்போ நம்ம என்ன காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன வடை போட்டு பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம இப்போ போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சு பொறிக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரெண்டு வெஜ்ஜா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப பொன்னிறம் வர அளவுக்கு பொறிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம இதை வேக வச்சிருக்கணும். அதனால நல்லா மொறுமொறுப்பா ஆனதுமே நம்ம எடுத்துக்கணும். பாருங்க நல்லா மொறுமொறுனா வந்துச்சு. இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது நீங்க நல்லா ஆரவிட்டு கட் பண்ணுங்க. நல்லா சூடா இருக்கும்போது கட் பண்ணதுனால அது கொஞ்சம் பிஞ்சிட்டு வரும். அதனால நல்லா ஆரவிட்டு கட் பண்ணீங்கன்னா நல்லா பீஸ் பீஸா நல்லா கட் ஆயிரும். இது நம்ம எண்ணெய் நிறைய விட்டோம்னா ஒரே தடவையில நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். வேக வச்சதுனால அது ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயில பொறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு மனம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு. கொத்தமல்லி வடை வந்து இங்க மராட்டிக்காரங்க தான் செய்வாங்க ரொம்ப. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்க ரொம்ப சுலபமான வேலை தான். இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம். இந்த கிறிஸ்பியா வந்திருக்கு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த வடையை பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கு. காணாத குறைக்கு ரொம்ப எண்ணெயும் அதை குடிக்கல. இந்த வடையை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து என்னோட சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ரொம்ப டேஸ்டியும் கூட ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடலை மாவு கூட நம்ம நிறைய சேர்க்கலை. ஏன்னா அதுக்கு பேர்வாதி நம்ம கொத்தமல்லி தலை சேர்த்துருக்குறோம். அதனால அந்த கொத்தமல்லி வடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறந்துடாதங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.